வணக்கம் சார் வணக்கம் இப்போ முக்கியமான ஒரு கேள்விகள் சில கேள்விகளை வந்து உங்ககிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டேன் இப்போ நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோகம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சார் நான் இந்த ராசிக்கல் போடலாமா சார் இந்த ராசிக்கல் போடலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உதாரணமாக வந்து ஜென்ம லக்னம் வந்து கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜென்ம லக்னம் கும்பலக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துக்குரியவன் குருவாகவே வராரு அதனால் வந்து கணக்கு புஷ்பராகம் போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அவங்களுக்கு வருது ஆனால் ஏல்பி லக்னம் இப்போ மாறிட்டுருக்கு அந்த ஏல்பி லக்னத்துக்குன்னு பார்க்காம இந்த ஜென்ம லக்னம் சாதகமாக தான் சார் இருக்குது குரு எப்படி சார் போடலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நம்ம எப்படி பேசிக்கில் இருந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது என்ன கல் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் இந்த ராசிகளில் போடுறது எதுக்கு சார் போடுறோம் எதுக்கு போடுறோம் நம்ம ராசியான விஷயங்கள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடந்துடாதா ஆனால் இவங்க போடுறது எல்லாமே நான் இந்த கடலை வாங்கி போட்டேன் கடன் ஆகிட்டு நான் இந்த கடலை வாங்கி போட்டேன் எனக்கு அந்த ஆயிடுச்சு சார் இந்த கடலில் வாங்கி போட்டேன் உடம்பு செடி இல்லாமல் போச்சு நீங்கள் ராசிகள் எத்தனை கல் பத்து விரல்ல பத்து மோதிரத்தை மாட்டிக்கிட்டு எங்கே சார் ராசிகள் ராசி இல்லாத கல்லை மாட்டிக்கிட்டு எங்கே சார் ராசி வரும் எப்படி சார் ராசி வரும் எனக்கு தெரியவே இல்லை சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட ஒரு மோதிரத்தை கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து ஒரு வயசுல ஒரு மோதரத்தை நான் வாங்கி ஒரு வயசு குழந்தைக்கு உள்ள மோதரத்தை உங்கள்ட்ட கொடுக்குறேன் போட முடியுமா இன்னைக்கு போட முடியுமா என்ன போட முடியாது போட முடியாது இன்னைக்கு நாற்பது வயசு போட முடியுமா என்ன போட முடியாது ஏன் போட முடியாது ஏன்னா அந்த சைஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகும் அந்த நம்ம வளர்ச்சி வந்து என்ன பண்ணால் சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மோதிரம் சின்னதாக இருக்கும் இன்றைக்கி எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்மளோட விரல் வந்து பதினெட்டு சைஸோ இல்லை பத்தொம்பது சைஸோ இல்லை இருபதோ இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கூட இருக்கலாம்ல அப்போ அப்பொழுது மகர்த்து போகணும் இல்லை அப்போ பிறப்பு லக்கணங்கிறது இருந்துச்சு பிறப்போட ரகசியம் சொல்வதற்கு என்னுடைய ரகசியத்தை எங்கேருந்து நான் ஆரம்பிக்க வேண்டும் என்பது தான் இந்த ஜென்மலக்கணம் ஆனால் நான் இன்னைக்கு இந்த பிறப்போட ரகசியத்தை நான் எங்கே அனுபவிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன அணிவிச்சிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி அனுபவிக்கிறேன் நான் என்ன அனுபவிக்கணும் என்ன அணிவிக்கக்கூடாது எது நல்லது எது கெட்டதுன்னு இந்த விதியின் வழியில் எப்படி நான் இந்த வழியில் எப்படி போகணும் எப்படி போகக்கூடாது எந்த வழியில் போகணும் எந்த வழியில் போகக்கூடாது அது இந்த பாதை எப்படி வளைஞ்சு நிலிஞ்சி வளைஞ்சு நெளிஞ்சு போகுதில் அது மாதிரி தான் வாழ்க்கை போயணும் அதுதான் உள்ள வாழ்க்கை நீங்கள் நாலு வருஷத்துக்கு முடிஞ்சு நல்லது செஞ்சிருப்பீங்க இன்னும் நல்லது நடக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட செஞ்சு கெட்டது நடக்கும் இந்த காலங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இது நடக்கணும் அப்போ என்னன்னா இந்த சின்ன குழந்தைக்குள்ளே மோரத்தை நீங்கள் போட முடியாது இல்லை அப்போ பிறப்பூட லக்கணத்துக்கு அந்த ராசிக்கல்ல மோரம் போடக்கூடாது சார் சார் நடந்திருக்கணும்ல சார் நடக்கலன்னு தான் சார் நம்மகிட்ட வர்றாங்க நடந்துரு ஏன் சார் நம்மகிட்ட வர்றாங்க எல்லார்ட்டையும் கேளுங்க நீங்களே கேளுங்க உங்கள் ராசிக்கல் நாலு வர நாலு மோரம் போடுறீங்க எங்கேயாச்சும் நடந்திருக்கா நீங்கள் இது வரைக்கும் எத்தனை மோரம் போட்டிருப்பீங்க நான் ராசிக்கல்ங்கிறது உண்மையாக உண்மை ஆனால் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஜென்மலக்கணத்துக்கு பார்க்கக்கூடாது சார் இன்றைக்கி நீங்கள் பார்க்கணும் சார் இன்றைக்கி உள்ள இன்றைக்கி வாழ்க்கை முறைக்கு இன்றைக்கி உதாரணமாக அவருக்கு லக்கணம் ரிஷப லக்கணம் ஏழு லக்கணம் அப்போ எட்டுக்கும் பதினொன்று கூடிய அட்டமாதிபதி யாராக போயிவிடுவார் குருவாக போயிடுவார் அப்போ என்ன பண்ணுவார் வச்சு செய்வார் சும்மா தேவையே இல்லாத பிரச்சனையும் வாங்கி பைக்குள்ளே வச்சுக்கிட்டு மூட்டை பூச்சியை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு சார் எனக்கு கடனாக பூச்சிவோங்க ராசிகள் போகிறது ராசிக்கு தாங்க போடுறது ராசி இல்லாத கல்லை மாட்டிக்கிட்டு ராசி வரும் ராசி வரும் எப்படி வரும் எங்கேருந்து வரும் யார் கொடுப்பா சும்மா இதெல்லாம் சார் இவங்க எல்லாருமே இப்போயும் நான் சொல்கிறேன் தயவு செய்து நீங்கள் இன்றைக்கி உள்ள லக்கணத்துக்கு இன்றைக்கி உள்ள ஏஎல்பி லக்கணத்து ராசிகள் பார்த்து போடுங்க ஆனால் அதுவுமே கவனமாக இருக்கணும் இப்போ ராசிகள் பார்த்து சார் இப்போ உதாரணத்துக்கு ஏஎல்பி கும்பமாக போய் ரெண்டு பேருடக்கூடிய குரு வந்து நல்லாயிருக்கு சார் நான் வந்து உதாரணத்துக்கு கனக புஷ்பராகமே போடலான்னா உண்மையிலே குரு நல்லா இருக்கணும் அந்த இடத்துல குரு நல்லா இருக்கணும் எப்படி இருக்கணும்னா அதுக்கு ஒரு கணக்கே இருக்குது சார் நம்ம அச்சியில் கணம் ஒரு நட்சத்திரம் நல்லா இருக்கா ஒரு கிரகம் இருக்கா ஒரு பாவகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் சார் குரு நல்லாவே இல்லைன்னு வச்சிங்களேன் இது பிறப்போட ரகசிய ரகசியத்தில் என்னென்னா குரு நல்லா இல்லைன்னா எப்படி எந்த கல்ல கணகு உஷ்பறவங்க கூடாதுங்க ஏன்னா அவருக்கு வந்து குரு உச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறார் அவர் கரெக்டு எங்கே உச்சமாக இருக்குது ஆறில் உச்சமாக இருந்து என்ன பண்ண போகிறது என்ன பிரயோஜனம் கடனை வாங்கி கடனை வாங்கி கடன் வாங்கி நோயை வாங்கி நோயை வாங்கிட்டு கடைசியாக ஒன்றுமே அணுவிக்க முடியாதுங்க எல்லாத்தையும் வாங்கி சேர்க்குறது தான் அண்டை நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல வாங்கி முதலீடு பண்ணிக்கிட்டே இருப்பார் கடைசியாக பார்த்தா ஒன்றுமே இருக்காது அந்த தான் அந்த விஷயம் அது ரொம்ப கவனமாக பார்க்கணும்ல என்ன ராசிகள் போடுறாங்க எதுக்கு ராசிகள் போடுறாங்கன்னு தெரியலை சும்மா